வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் காஞ்சிபுரம் ரிசர்வ் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை அலுவலகமான சென்னை அவ்வை சண்முகம் சாலையிலே இருக்கக்கூடிய அஇஅதிமுக தலைமை அலுவலகத்தில் கிழக்கு கடற்கரை சாலை காணத்தூர் பகுதியைச் சேர்ந்த பிடெக் பட்டதாரியான கௌதம பிரியா ஐயப்பன் அவர்கள் விருப்ப மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அந்த விருப்ப மனுவை பெற்றுக்கொண்ட மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா அவர்கள், மாண்புமிகு முன்னாள் துணை மேயர் பெஞ்சமின் அவர்கள் மற்றும் கட்சியின் முன்னோடிகள் மனுவை பெற்றுக்கொண்டனர். அங்கே வந்திருந்த திரளான முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் விருப்ப மனுவை அளித்திருக்கக்கூடிய வேட்பாளர் கௌதம பிரியா அவர்களை வாழ்த்தினார்கள், வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தார்கள். இம்மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க இளைய வயதே ஆன பிடெக் பட்டதாரியான கௌதம பிரியா ஐயப்பன் அவர்கள் மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க வாக்குகளை வாங்கி மக்களின் ஏகோபித்த ஆதரவை பெற்று வெற்றி வாகை சூடிட வாழ்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வாழ்த்துகிறோம். தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தலைவி அம்மா, எடப்பாடியார் ஆதரவு பெற்ற காஞ்சிபுரம் வருங்கால வேட்பாளர் கௌதம பிரியா, எடப்பாடியார் ஆதரவு பெற்ற வருங்கால வேட்பாளர் கௌதம பிரியா, அம்மா கையில ஓட்ட பாரு, அம்மா கையில ஓட்ட பாரு, நமது சின்னம், நமது சின்னம், நமது சின்னம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, மாண்புமிகு முன்னாள் முதல்வர் எடப்பாடியார் ஆதரவு பெற்றவர். காஞ்சிபுரம் பாராளுமன்ற தொகுதிக்கு ரிசர்வ் தொகுதியில் வந்து சீட் கேட்டிருக்கேன். நான் ஒரு பிடெக் பட்டதாரி. அது இல்லாமல் நான் வந்து எங்கள் அம்மா காலத்துலேருந்து நான் 15 வருஷமாக கழகத்தில் பணியாற்றிருக்கேன். எனக்கு கண்டிப்பாக இந்த சீட் கிடைக்கும்னு நான் விருப்பம் அனுப்பியிருக்கேன். உங்களுடைய தொகுதிகள் எந்த அளவுக்கு இருக்கு, நீங்க எந்த அளவுக்கு நீங்க சமூக அக்கறைகளை கொண்டா பாடுபடுறீங்க சொல்லுங்க. இருங்க இருங்க, எவ்வளவு தூரம் நம்ம சமூக அக்கறையில இருந்து வந்திருக்கோம், நாங்கள் இம்முறையை நாங்கள் தாக்கல் பண்ணுறோம். என் தொகுதியில் வந்து நான் கடந்த 3 வருஷமாக கழகத்தில் பணியாற்றிக்கிட்டு இருக்கேன், முழு நேரமாக பணியாற்றிக்கிட்டு இருக்கேன். எனக்கு அந்த சீட் கொடுத்தா கண்டிப்பாக கழகத்துக்காக போராடி நான் வெற்றி வாய்ப்பை தேடி தருவேன்.